22ஆம் தேதி ராமருக்கு குடமுழுக்கு, அதாவது பட்டாபிஷேகம், சி கும்பாபிஷேகம், ரெண்டும் ஒன்று தான். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு உணர்ச்சி வயப்பட்டு சில விஷயங்களை டப்பு டப்புன்னு எடுத்து போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நியாயமாக இருக்கா, இதெல்லாம் வந்து அநியாயம் இல்லையா, அப்படி எதுவும் தப்பித்தவரி ராமரை யாரும் தப்பாக பேசுகிறாதீங்களா, அப்படி ஏதாவது ராமரை பற்றி ராங்காக பேசுனீங்க அப்படின்னா ராவோட ராவாக தூக்கிட்டு போய் ராவு ராவுன்னு ராவு வாங்கலாம், புரியலை, படுக்க போட்டு தீ மிதிப்பாங்க அப்படின்னு ஆர்டரே பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அது எப்படின்னா, ஒழுங்காக இருந்துக்கங்க, எதையும் நீங்கள் தப்பாலும் பேசக்கூடாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறோம், இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்க வேண்டியது நாட்டோட கடமை, அதுக்கப்புறம் நாங்கள் அதை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க போகிறோம். இதை மட்டும் யாராவது ஏதாச்சும் திருகி ஒரு மாதிரி குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேஜாராக போயிடும், அது கிட்டத்தட்ட வந்து தேச துரோக வழக்கில் வந்தாலும் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கையை அவுத்து விட்டுருக்காங்க. இப்போ யார் இது எதுவும் தப்பாலாம் பேச போகிறதே கிடையாது. முதல்ல ராமருக்கு கோயில் கட்டுறது சந்தோஷம்தான், ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதுல என்ன தப்பு, ஆனால் அப்படி தப்பாக பேசுனா என்னத்தை தப்பாக பேசுவாங்க, எதுக்காக இப்போ இப்படி ஒரு அறிக்கை, இல்லை அந்த இடத்துலனே கொஸ்டின் மார்க்கே வருது, ஏன் தப்பாக பேச போகிறாங்க, அதாவது உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பேசுகிறது தப்பா இல்லை உண்மையை பேசுகிறதே தப்பா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. மற்றபடி வேறு எதுவும் என்ன தப்பாக பேசுவாங்கன்னு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடில, ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக பேசுவாங்க அப்படி நினச்சதுனால தானே அவங்க அதை விட்டுருக்காங்க. சும்மா எவனும் எதையும் தப்பாக பேசிட முடியாது, இல்லை ஒன்று நடந்ததை பேசணும், இல்லைனா என்ன நடத்துனாங்களோ அதை பற்றி பேசணும், என்னத்தை தப்பாக பேசுவாங்க, அதை விடுங்க. ஒரே ஒரு டவுட்டு, இது வந்து நான் தப்பாலாம் பேசலை, மற்றபடி எந்த விதமான எண்ணமும் நமக்கு கிடையாது, நமக்கு அனுமாரை பார்த்தா வாழைப்பழம் கொடுக்குற பழக்கம்லாம் உண்டு, அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அனுமாரை கும்பிட்றவர் தான், அனுமாருக்கு வந்து வடமாலையெல்லாம் போட்டு நம்மளும் போட்டிருக்கோம், கோயிலுக்கெல்லாம் போய் எல்லாம் உண்டு. இப்போது ஒரு, அதாவது நம்ம முதல்வர் இருக்கார் இல்லையா ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் வந்து கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறாரு ஆனால் பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி ரொம்ப வருஷமாகவே ஓடிட்டுருக்கு, அது இப்போ அது இங்கே உள்ளது. இப்போ இதே மாதிரி நம்ம ஐயா பிரதமர் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல, ஐயா இந்த சாதி மதம் இனம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அப்படித்தானப்பா ஒரு அந்த பதவியில் இருக்கிறவங்க அப்படித்தானே, அவங்க அது ஐயாவோடது தனிப்பட்ட இது. இப்போ ஐயா வந்து அந்த பதவியில் இல்லை அப்படின்னா அதை பற்றி யாரும் கேட்க போகிறோம், அது அவரோட சொந்த விருப்பம். ஆனால் எல்லாருக்கும் மக்கள், பலவிதமான மக்கள் இருக்க ஊர் இல்லையா, அந்த பலவிதமான மக்கள் இருக்க ஊரில் ஒரு மக்களுக்காக மட்டும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது, அது அவரோட தனிப்பட்டது. ஆனால் பொது வெளியில் அதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, அதுக்காக வேலைகள் பார்க்குறது உண்டா ஏற்றுக்கலாமா அப்படிங்கிறது தெரியலை. மறுபடியும் சொல்கிற, இது ஐயாவுடைய தனிப்பட்ட விருப்பம், அது அவர் ஒரு தனி மனிதராக இருக்கிறப்போ, ஆனால் அவர் தனி மனிதர் கிடையாது. இப்போ அவர் நம்மளோட உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவர் ஒரு ஆளாக இருக்கார் இல்லையா, ஒட்டுமொத்த இந்தியாவோட அடையாளமாக இருக்கார் இல்லையா, அதுக்காக கேட்குறேன். மற்றபடி இது ஒரு எச்சரிக்கை, தயவுசெய்து யாரும் தப்பாக எந்த இடத்துலையும் எதை பற்றியும் இப்போன்னு இல்லை எப்பயுமே பேசுகிறாதீங்க, அது நீங்கள் எப்போ பேசினாலும் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது கோர்ட்டு சொன்னது, இப்போ அங்கே அந்த பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்துல இப்போ ராமர் கோயில் கட்டினது அப்படின்றது ஃபேக்ட்னால வந்து கட்ட சொல்லலை கோர்ட்டு, அது வந்து பிலீவ் மேஜர் பீப்புள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ஒரு நம்பிக்கையினால் நீங்கள் அதை கட்டுங்கன்னு சொன்னாங்களே தவிர ஒரு ஆதாரத்தின் அடிப்படையிலையோ இல்லை ஏதோ ஒரு இது எவிடன்ஸ் எந்த விதமான எதுவும் கிடையாது, அது முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கையின் பேரில் கட்டப்பட்டது. கோயிலுக்கு எல்லாரும் போகணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு வாங்க, சந்தோஷமாக ராமரோட அனுகிரகத்தை வாங்கி சந்தோஷமாக எல்லோரும் இருங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ராமர் நினைப்பார், ராமர் அப்படித்தான் நினைப்பார்.